குறிப்பாக திடப்படுத்துகிற தேவன் என்கிற ஒரு தலைப்புல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறவர் இன்னொரு பக்கம் நாம் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ளணும் இன்னொரு பக்கம் நாம் மற்றவர்களை திடப்படுத்த வேண்டும் என்கிற தலைப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஆவிக்குரிய உணவை ஆவிக்குரிய மன்னாவை கத்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து இப்படி ஒரே டாபிக்ல நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பது உண்மையாகவே நமக்கு கத்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் ஆமாம் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்கு இல்லையா அனு தினமும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் வார்த்தை என்ற மன்னாவினால நம்மை போஷித்து நம்மை திடப்படுத்தி நம்முடைய கண்களை திறந்து நம்முடைய சரீரத்தை புஷ்டியாக்கி ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளை வாழ்வித்து கொண்டிருக்கிறாரே கத்தரிக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அதிகமாக துதியுங்க அவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று நான் உண்மையாக தாழ்மையாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கும் அதே தலைப்புல நம்ம தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம் வேறொரு கோணத்துல நம்ம தியானிக்க போகிறோம் வேதத்தை எல்லாரும் திறந்து கொள்ளுங்கள் நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாமா நெகேமியா ரெண்டு பதினெட்டு என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் திடப்படுத்தினார்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் தேவனுடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெகேமியாவுடைய நாட்கள்ல ஆண்டருடைய கிருபையினால இந்த நெகேமியாவும் அவனோடு கூட இருக்கிற மக்களும் இணைந்து இந்த அலங்கத்தை கட்டினார்கள் அந்த வேலைக்கு தங்களை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும் இன்றைக்கு ஆண்டவர் இதிலிருந்து நம்மோடு கூட பேச போகிற வார்த்தைகளை தான் நம்ம கவனமாய் கேட்கப் போகிறோம் ஆண்டவருடைய வார்த்தை யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த விதத்தில் வருமோ அது எனக்கு தெரியாது ஆனா ஒன்னே ஒன்னு தெரியும் பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இன்றைக்கு இடைபட போகிறார் அவருடைய வார்த்தை மூலமாய் உங்களை திடப்படுத்த போகிறார் நீங்களும் உங்களுடைய கைகளை திடப்படுத்த போறீங்க கத்திரிக்காக எழும்ப போறீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரம் எனக்கு நிச்சயமாகவே தெரியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேலை இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அப்போ எந்த நல்ல வேலை எந்த வேலை என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கபடி அலங்கம் இடிக்கப்பட்டதும் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று நெகேமியா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கலாம் வாசிக்க கேட்கலாமா நெகேமியா ஒன்று மூன்று அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் அலங்கம் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் ஆமே ஹாலி இங்க பார்க்கும் பொழுது அருமையான ஒரு வார்த்தை சிறையிருப்புல இருக்கிற ஜனங்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள் மகா நிந்தையை அனுபவிக்கிறார்கள் காரணம் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது பிரியமானவர்களே இந்த காரியத்துல அலங்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்துக்கு அடையாளமா இருக்கிறது வாசல்கள் என்று சொல்லும் பொழுது அதுவும் குடும்பத்துக்கு அடையாளமா இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்துல நமக்கு தெரியும் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை சங்கீதம் நூற்றி இருபத்தி சங்கீதம் ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஆமேன் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் ஆமேன் இந்த ரெண்டு வசனங்களை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அலங்கம் என்பது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது அந்த வாசல் என்பது நம்முடைய குடும்பத்தின் நுழைவாயிலை குறிக்கிறது லிட்டரலா ஒருவேளை அது வீடு அப்படின்னு எடுக்கப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது அலங்கம் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை வாசல்கள் என்றால் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு என்று அடையாளமாய் குறிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் என்ன தெரியுமா நம்முடைய வாசல்கள் தாழ்ப்பால்கள் பலப்படுத்த வேண்டும் அப்படி பலப்படுத்தப்படும் பொழுதுதான் உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இன்னொரு பக்கம் உன் அலங்கம் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும் ஆமே இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு நம்முடைய குடும்பத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தும் ஆனால் இந்த நெகேமியா முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதாய் இருக்கிறது அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதாய் கிடக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அன்றைக்கு எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உங்களுடைய வீ வீடு எப்படி இருக்கிறது உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் என்று சமாதானமாய் வாழ்றீங்களா உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்குதா ஒருவேளை உங்களுடைய வீடு பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று யோசித்து பார்த்தால் நிறைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை நிறைய குடும்பங்களில பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லை நிறைய குடும்பங்களில் இப்படி தான் லிட்ரலாக சொல்லப்பட்டது போலதான் இடிக்கப்பட்டு கிடக்கிறது குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்டதாய் கிடக்கிறது பல விதங்களில் இடிக்கப்பட்டதினால நிந்தை தீங்கு வேதனை அதை அனுபவித்து கொண்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க என்னுடைய அலங்கமாகிய வீடு என்னுடைய அலங்கமாகிய குடும்பம் எப்படி இருக்குது என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது பிசாசினால ஒரு பக்கம் ஒருவேளை வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம் பொல்லாத மனுஷர்களால மறுபக்கம் நீங்கள் நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கலாம் இல்லையா குடும்பத்துக்குள்ள பல மனிதர்கள் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறைப்பிடித்து இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கலாம் நல்லா இருந்த பிள்ளைதான் இப்ப என் வீட்டில் என்கிட்ட பேசுறதே கிடையாது எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்கிறாங்க ஒருவேளை திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லது மாமியாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உங்களை மதிக்காமல் இருக்கலாம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் என் பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அவன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் குடிக்கே செலவிட்டு கொண்டிருக்கிறான் ஒரு சகோதரி சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு தன்னுடைய கணவர் முன்னூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறார் ஆனால் திரும்பி வரும்பொழுது பொழுது கையில் நூறு ரூபாய் கூட கொண்டு வருவதில்லை காரணம் குடி குடிச்சிட்டு வீட்டில் வந்து அவ்வளோ கலாட்டா ஒரே சண்டை சச்சரவு நிம்மதியே இல்லை காரணம் சாத்தான் உள்ள நுழைந்து கணவனை சிறைப்பிடித்து விட்டு போய் விடுகிறான் நிறைய குடும்பங்களில் மனைவிகள் தங்களுடைய வாயினால கோபத்தினால வாக்குவாதத்தினால குடும்பத்தில் இடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க கணவனை ஒரு பக்கம் இடிக்கிறது மாமியாரை ஒரு பக்கம் இடிக்கிறது பிள்ளைகளை ஒரு பக்கம் இடிக்கிறது நான் நினைச்சது தான் நடக்கணும் என்று சொல்லி நான் வச்சது தான் சட்டம் என்று சொல்லி நிறைய பேர் தங்களுடைய வாயினாலேயே தங்களுடைய குடும்பத்தை இடித்து கொண்டிருக்கிறாங்க இடித்து கொண்டு இருக்கிறாங்க அநேக கணவர்கள் தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கினதினால மனைவி வேண்டாம் பிள்ளைகள் வேண்டாம் என்று தன்னுடைய வாழ்க்கை போதும் என்று சொல்லி நான் வாழ்வேன் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போதும் என்று சொல்லி உலகத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பெற்றோர் ஒரு பக்கம் மாமனார் மாமியார் ஒரு பக்கம் தாத்தா பாட்டிமா ஒரு பக்கம் பேர பிள்ளைகள் ஒரு பக்கம் உடன் பிறந்தவர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய மனைவி கணவர்கள் ஒரு பக்கம் இப்படி பல விதங்களில் குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இன்னும் கூட்டு குடும்பம்னா சொல்லவே வேண்டாம் அந்த நாட்களில் கூட்டு குடும்பம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு ஆனால் இந்த நாட்கள்ல கூட்டு குடும்பத்தில் அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் சாத்தான் உள்ளே கொண்டு வருகிறான் என்பதை அறிந்து கொள்ளாமலே எல்லா பக்கமும் இடித்து கொண்டே இருக்கிறோம் இடித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் பிசாசு ஒரு பக்கம் மனிதன் ஒரு பக்கம் நம்முடைய சொந்த ஞானமற்ற வார்த்தைகளினால இப்படி ஒவ்வொரு பக்கமும் நம்முடைய குடும்பம் இடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா இதனால சமாதானமே இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் இல்லை எப்படி வாழ்றதுனே தெரியல இதனால என் இருதயம் போய் போய்விடுகிறது நிம்மதியே இல்லை மகா தீங்கு மகா நிந்தை சில சமயங்கள்ல கத்தருக்கு பயப்படுகிற ஒரே ஒரு பெண் அல்லது ஒரே ஒரு சகோதரன் அல்லது ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறதுனால எங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைனால வெளியில் தலை காட்டவே முடியலை காலையில் எழும்பும் தொடங்குற சண்டை அது ஓயாத ஒழுக்கு போல மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு ஓயாத ஒழுக்கு போல எப்ப பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் போராட்டம் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே சமாதானம் இல்லையே என்று வேதனையோடு கூட இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா பொருளாதார பிரச்சனை பொருளாதார பிரச்சினையினால சமாதானமே இல்லை எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடனுக்கே போயிருது கடன் பிரச்சனை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பெரிய தேவைகள் தேவையில்லாத தேவைகள் அடிக்கடி வந்துருது இன்னொரு பக்கம் கணவனோ அல்லது மனைவியோ ஆடம்பரமாக செலவு பண்றதுனால சம்பாதிச்ச பணம் எங்கேயோ போயிருது இதனால ஒரே குழப்பம் ஒரே போராட்டம் என்று ஒரு பக்கம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹாஸ்பிடல் செலவுகள் மருத்துவ செலவுகள் சரீரத்துல வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் இவற்றினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ன செய்யனே தெரியல என்று ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை இப்படி பல விதங்கள்ல சாத்தானோ மனுஷனோ அல்லது நாமோ நம்முடைய குடும்பத்தை இடித்து கொண்டே இருக்கலாம் சுட்டெரித்து கொண்டே இருக்கலாம் உண்மையிலே தீனால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் பைபிள்ல பாக்குறோம் நாவு ஒரு நெருப்பு அது ஒரு பெரிய காட்டையை கொளுத்து விடும் அதே மாதிரிதான் வார்த்தையினால நம்முடைய குடும்பத்தை நம்ம கொளுத்தி கொண்டு இருக்கிறோமா வீட்டை கொளுத்தி கொண்டு இருக்கிறோமா குடும்ப வாழ்க்கையை தீக்கிரையாக்கி கொண்டு இருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க சகோதரிகளே சகோதரர்களே அம்மாமார் அப்பாமார் பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு பக்கம் ஒவ்வொருவரும் யோசிங்க ஒவ்வொருவரும் யோசிங்க உண்மைதான் என் வீட்டில் ஒரே பிரச்சனை ஒரே சண்டை அதுக்கு காரணம் நான் தான் அல்லது அதுக்கு காரணம் எங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் தான் என்று நீங்க உணர்வீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார் ஆமேன் நம்முடைய குடும்பம் அல்லது அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கலாம் தீக்கிரையாக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய குடும்பத்தை திரும்பி கட்ட திரும்ப கட்ட நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் லூயா ஹாலில் தேவனாலே கூடாதது ஒன்றும் கிடையாது எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறாரோ நம்ம எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு செவி இருக்கிறார் நம்முடைய குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்புகிறவரா இருக்கிறார் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் இல்லையா நம்முடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம்னா சமாதானம் தான் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவேன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன்னா ஆசிர்வதிப்பார் அவ்வளவுதான் ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணுமே நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பணுமே அதற்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாமேன் நம்முடைய குடும்பத்தை கட்டுறதுக்கு நம்ம எழுப்பணும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கட்டுறதுக்கு நம்ம எழும்பணும் முதல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தனியாளா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மற்றவங்கள பிளேம் பண்றதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் எழும்புற ஆண்டவரே என்னுடைய கைகளை திடப்படுத்துங்க என்று சொல்லுங்க ஒருவேளை குடும்பமாக கணவன் மனைவி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க உண்மைதான் ஆண்டவரே நாங்கள் பல விதங்களில பல நேரங்கள்ல அறியாமையினால எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் இடித்து கொண்டே இருக்கிறோம் அதுவே எங்களுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நீங்க என் கூட பேசுறீங்க அப்பா நாங்கள் எங்களுடைய கைகளை திடப்படுத்துகிறோம் எழுந்து கட்டுகிறோம் என்று சொல்லி ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்து நீங்க தைரியப்படுத்துங்க நம்ம கெட்டலாம் நம்ம எழும்புவோம் கத்தருக்காக எழும்புவோம் கத்தரோடு கூட எழும்புவோம் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார் அந்த அலங்கம் எவ்வளவா இடிக்கப்பட்டாலும் எவ்வளவாய் சுட்டரிக்கப்பட்டாலும் மறுபடியும் புதுப்பிக்க மறுபடியும் கட்டி எழுப்ப மறுபடியும் முன்போல நிலைப்படுத்த ஆண்டவரால முடியும் நாமே ஸ்தோத்திரம் பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு இந்த நெகேமியா புத்தகத்திலிருந்து சில காரியங்களை எப்படி எழுந்து கட்ட முடியும் எப்படி அந்த நல்ல வேலையை செய்வதற்கு நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு எப்படி நம்முடைய கரங்களை திடப்படுத்தி கொண்டால் எப்படி நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்று ஒரு சில வார்த்தைகளை மூலமாக வசனங்களின் மூலமாக உங்களுக்கு ஆலோசனையாக பரிசுத்தாவியானவர் பேச போகிறார் கவனமாக கேளுங்கள் கண்டிப்பாக வரும் நாட்களிலே உங்களுடைய குடும்பம் கட்டப்படும் ஆமேன் ஹாலெல்லூயா இடிக்கப்பட்ட குடும்பம் சுட்டரிக்கப்பட்ட குடும்பம் நிச்சயமாகவே கத்தர் நம்மாலேயே கட்டி எழுப்புவார் நம்முடைய கரங்களை திடப்படுத்தி அவர் கட்டி எழுப்புவார் ஹாலெல்லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நம்ம எப்படி எழும்பணும் எப்படி நம்முடைய கைகளை திடப்படுத்தணும் எப்படி நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும் ஆமேன் வசனத்தை வாசிக்கலாம் நெகேமியா முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி போதும் இதுல நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த சம்பவம் ஆனால் அதுல ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இடிக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்ட உடனே நெகேமியா செய்த காரியம் என்ன தெரியுமா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசம் பண்ணி மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நம்முடைய குடும்பத்தை எழுந்து கட்டுவதற்கு முதல் படி என்ன தெரியுமா ஜெப வாழ்க்கை ஆமேன் உங்களுடைய ஜப வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட திட்டமாய் பேச போகிறார் நம்ம எழுந்து கட்டணும்னா நம்முடைய கைகள் திடப்படணுன்னா முதல்ல ஜப வாழ்க்கையை நம்ம திடப்படுத்தணும் ஜப வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தணும் ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் ஹாலு லூயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் இங்கே நெகேமியாவை பார்க்குறோம் நெகேமியா அவருடைய காதுகளில் கேட்ட உடனே அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு கேட்ட உடனே உட்கார்ந்துடுறாரு வேற வேலையே செய்யல அப்படியே உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார் அழுது தன்னுடைய பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்திலே கொட்டி உபவாசம் பண்ணி மன்றாடி போராடி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல பிசாசு நுழைந்து நம்முடைய குடும்பத்தை இடிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் கிடையாது மாம்சம் ரத்தம்னா யாரு மனிதர்கள் ஆனால் அவர்களுக்கு பின்பாக கிரிய செய்கிற மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்முடைய குடும்பத்தோடு போராடி நம்முடைய குடும்பத்தை இடிக்க அடிக்கடி வரும் அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியும் நம்முடைய குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது தெரியுமா தெரியாதா நிச்சயமா தெரியும் சில சமயங்கள்ல மனசு கலங்கும் சில சமயங்கள்ல சிலருடைய ஆக்டிவிட்டிஸ் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குதே வழி விலகி போவது போல இருக்கே தெரியும் ஆனா நம்ம ரிலாக்ஸ்டா விட்டுருவோம் ஆனா அப்படி கிடையாது அப்படி தெரிஞ்ச உடனே ஏதோ நம்முடைய குடும்பத்துல நடக்க போது ஏதோ சத்துரு உள்ள நுழைய போகிறான் ஏதோ என்னுடைய அலங்கத்தை இடிக்க போகிறது போல தெரிகிறது என்று தெரிந்த உடனே ஒரு உணர்வு வந்த உடனே ஒரு கேள்விப்பட்ட உடனே ஒருவேளை வாக்குவாதம் சண்டை வந்த உடனே உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஜபம் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கணும் பரலோகத்தின் தேவனை நோனே அவர் இருக்கிறாரு நான் இங்கிருந்து என்ன எப்படி ஜெபிப்பதுன்னு யோசிக்காதீங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி ஆமேன் அவருடைய பாதப்படியில உட்கார்ந்துருங்க பரலோக தேவன் தான் ஆனா அவருடைய பாதப்படி எங்க இருக்கு பூமியில தான் இருக்குது அதனால நம்ம இருக்கிற இடத்துலயே அவருடைய பாதப்படி இருக்குது நீங்க உட்கார்ந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அண்டவரே என்னுடைய கவலைகளை சொல்றப்பா மன்றாடி ஜபிக்கிறேன் அப்பா என்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் வழி மாறி போவது போல தெரிகிறதப்பா என்னுடைய கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்களே ஏசப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்க தயவு செஞ்சு என் குடும்பம் இடிக்க கூடாது என் பிள்ளைகள் திசை மாறி போயிடக்கூடாது என் பிள்ளைகள் பாதை தவறி போயிடக்கூடாது என்று சொல்லி பெற்றோர்கள் அதிகமாக ஜெபிக்கணும் ஒருவேளை பிள்ளைகள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தா நீங்க ஜெபிக்கணும் ஐயோ எங்க அம்மா அப்பா கிடையே அடிக்கடி சண்டை வருதே வாக்குவாதம் வருதே பரலோகத்தின் தேவனே நீங்க இறங்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கணும் முடிஞ்சா உங்களுடைய குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்காக குடும்பத்தை கட்டுவதற்காக ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் ஆவது உபவாசம் பண்ணி மன்றாடி பர்லவத்தின் தேவனை நோக்கி நீங்க ஜெபித்தா கண்டிப்பா அந்த ஜெபத்தை கத்தற் கேட்பார் ஆமேன் ஒரே ஒரு நெகேமியாதான் ஒரே ஒரு நெகேமியா அவ்வளோ பெரிய எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்கு காரணமாக இருந்தாரேயானால் அவருடைய ஜப வாழ்க்கை ஆமேன் இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே குடும்பத்துக்காக ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க கத்தர் உங்கள் ஜெபத்தை கண்டிப்பா கேட்பார் ஆமேன் இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது நெகேமியாவுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ஆமே பாருங்க பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபிக்கிறார் அடுத்ததாக இவர் துக்க முகமாய் இருக்கும் பொழுது ராஜா பாக்கிறார் ராஜா பார்த்துட்டு உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு என்ன வேணும் உன்னுடைய காரியம் என்ன நீ ஏன் இப்படி இருக்கிறா என்று சொன்ன உடனே நாம இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னா ராஜாவே எனக்கு அது வேணும் இது வேணும் என்றெல்லாம் நம்ம ஜோமனும் இல்லையா ஆனால் இங்க அப்படி அப்படி இல்ல அவர் ராஜா உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார் பரலோகத்தின் தேவனே நீங்கதான் காரியங்களை கைகூடி வர பண்றீங்களா நீங்க தான் இந்த ராஜாவுடைய இருதயத்துல பேசுறீங்களா என்று நினைத்து நான் என்ன கேட்கணும் அப்பா நான் என்ன கேட்கட்டும் அப்பா எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க என்று கேட்ட பொழுது பரலோகத்திலிருந்து அவருக்கு டைரக்டா ஞானம் அருளப்படுகிறது என்ன கேட்கணும் எல்லாமே அவருக்கு கிளியரா தெரிகிறது பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த காரியமானாலும் நமக்கு ஃபேவரபுளாக வந்தாலும் நமக்கு அப்போசிட்டாக வந்தாலும் எந்த காரியம் நடந்தாலும் உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபிக்க வேண்டும் ஜபம் முக்கியமானது ஹாலிலுயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் இன்னும் ரெண்டாம் அதிகாரத்தில் சாரி நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போமா நெகேமியா எல்லாமே நெகேமியால தான் இருக்கு நீங்க பைபிள அப்படியே நெகேமியாவிலேயே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே நினைக்கலாம் ஆனா ஒரு சிலரோடு கூட கத்தர் பேசி கொண்டு இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கான அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கான சீக்கிரட்டை கத்தர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் அவமானங்களை நெகேமியா அனுபவிக்கிறதை பார்க்கிறோம் அலங்கத்தை கட்டணும் வந்தாச்சு எப்படியாவது கட்டி எழுப்பிடணும்னு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது சன்பல்லா தொபியா வந்து அவங்க பேசுற பேச்சை பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த அற்பமான யூதர் என்ன கட்டிடுவாங்களா அப்படியே அவங்க கட்டிட்டா கூட ஒரு நரி ஏறி போனா அந்த மதிலே இடிஞ்சிரும் மண்மேடுகளான கற்களுக்கு அதாவது சுட்டரிக்கப்பட்ட கற்களுக்கு இவங்க உயிர் கொடுத்துருவாங்களா அப்படின்னு ரொம்ப மன மடி உண்டாகும்படி பேசுகிறாங்க இன்றைக்கும் கூட நம்ம ஜபம் பண்ணும்போது நம்முடைய குடும்பத்துக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் சொந்த குடும்பத்தினரே இவன் ஜோமணி ஜோமணி என்ன பிரயோஜனம் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறிடுமா வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறிடுமா பிள்ளைகள் தறிக்கெட்டு போயிட்டாங்களே அவங்க திரும்பி வந்துருவாங்களா என்றெல்லாம் பேசுவாங்க என்றெல்லாம் பேசுவாங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேசுவாங்க ஆலயத்துக்கு நம்ம போனா பைபிளை தூக்கிட்டு போறாளே இவன் போறானே ஆலயத்துக்கு காணிக்க கொடுக்கறானே என்ன பிரயோஜனம் நிறைய பேர் பேசுவாங்க நிறைய குடும்பங்கள்ல சொந்த மனைவி கூட தூஷிக்கிறத பாக்குறோம் யோபுவை தூஷித்தா அல்லையா அதே மாதிரி ஆனால் இந்த இடத்துலயும் பார்க்கிறோம் அவமதிக்கப்பட்ட நேரத்துலையும் நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே நான் அவமதிக்கப்படுகிறது நீங்கள் பாருங்கப்பா நீங்க கேளுங்கப்பா அண்டுவரே இந்த நிந்தை எல்லாம் அவர்கள் தலையில் சுமர பண்ணுங்கப்பா என்று அவர் ஜபம் பண்ணினாரே தவிர சன்பல்லா தொபியோடு போய் டைரக்டா சண்டை போடவே இல்லை ஆமேன் ஹாலில் குடும்பத்தை தட் கட்டி எழுப்புவதற்கு முக்கியமான ஒரு ரீசன் அல்லது முக்கியமான ஒரு கீ என்ன தெரியுமா நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களோடு நாம் யுத்தம் பண்ணக்கூடாது நம்மோடு நம்மோடு வழக்காடுகிறவர்களோடு நாம் வழக்காடக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர்களோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி அவர்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் ஆமேன் அருமையான ஒரு வசனம் இல்லையா நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் இதுதான் வசனம் ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் யாராவது நிந்திச்சிட்டா அதை பதில் நிந்திக்காம முடியாது யாராவது நம்மளை விரோதமா பேசிட்டா அத கணவனிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ சண்டைய மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதே நிறைய பேருக்கு சந்தோஷம் இப்படியே நம்முடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற நிலைமையை இடித்து கொண்டே இருக்கிறோம் குடும்பத்தை இடிச்சுட்டே இருக்கிறோம் அது யாருக்குமே தெரியிறதே இல்லை தெரியிறதே இல்லை எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை இன்னைக்கு ஆண்டுவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா நெகேமியா மூலமாக நம்முடைய கைகளை எப்படி நம்ம எழுந்து கட்டி திடப்படுத்த முடியும்னா அப்படி குடும்பத்தை எப்படி கட்ட முடியும்னா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் எவ்வளவு நிந்தை வரட்டுமே எவ்வளவு அவமானங்கள் வரட்டுமே நம்ம பிள்ளைகளை கீழ்த்தரமா பேசட்டுமே நம்மையே கீழ்த்தரமா பேசட்டுமே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை நீங்க பாருங்கப்பா நாங்கள் ஆண்டவரை நிந்திக்கப்படுகிறதை நீங்கள் கேளுங்கப்பா அன்னைக்கு சீமேயு தாவிதை நிந்தித்த பொழுது சீமைய பார்த்து எல்லாரும் சொன்னாங்க அவரை வெட்டி போட்டலான்னு சொல்லி ஆனா சொன்னார் விட்டுருங்க விட்டுருங்க கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்துட்டே இருக்கிறார் இவர் என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுப்பார் அடுத்த ஸ்டெப்புக்கு என்னை கொண்டு போவார் ஆமேன் ஹாலில் இன்னைக்கு பிரியமானதே உடைய பிள்ளைகளே நீங்க எப்படி உங்களை திடப்படுத்தி கொள்ளணும்னா எவ்வளவுதான் மக்கள் நிந்தித்தாலும் என் பிள்ளைகளை எவ்வளவுதான் அவமாதித்தாலும் என் சொந்த குடும்பத்திலே நான் நிந்தையை அனுபவித்தாலும் எதிர்ப்புகளை நான் க கண்டாலும் ஒன்றே ஒன்று பரலோகத்தின் தேவனானவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் பரலோகத்தின் தேவனே இதை பார்த்திருளும் அப்பா இதை கேட்டிருளும் அப்பான்னு அப்படியே டைரக்டா டக்குன்னு ஒரு ப்ரேயர் அப்படியே ஆண்டவரோடு காண்டாக்ட் பண்ணிருங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் இருக்கணும் அந்த உறவுலேயே இருக்கணும் பாண்டவர் பார்ப்பார் ஆமே ஹாலா நீங்கள் என்னதான் அவங்களோடத்துல எதிர்த்து பேசினாலும் அந்த குடும்பம் இன்னும் இடிக்கப்படுமே தவிர அந்த கேப் இன்னும் பெருசாயிட்டே போகுமே தவிர எந்த விதத்திலும் குடும்பம் கட்டப்படாது ஆனா நீங்க அமைதியாய் சகித்து உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் அப்படி இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா அந்த நிந்தையை அப்ப அந்த நேரத்துல உள்ளம் கொதிக்கும் உள்ள அப்படியே கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல அப்படியே போய் ஆண்டவருடைய பாதத்துல அழுதுருங்க அண்ணாள் அப்படிதான் இல்லையா ரொம்ப நிந்திக்கப்பட்டால் அவமதிக்கப்பட்டாள் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ இடிக்கப்பட்டிருந்தது குழந்தை இல்லை அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ மன கிளேசம் ஆனா அவன் என்ன செஞ்சா தேவனுடைய பாதத்துல இருதயத்தை ஊற்றிவிட்டாள் அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை கத்தர் அவளை நினைத்திருளினார் ஒரு குழந்தை கொடுத்தார் குடும்ப வாழ்க்கை கட்டப்பட்டது பிள்ளைகளால அவ்வளவு உயர்வு மேன்மை பெரிய தீர்க்க தரிசியின் தாய் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஆமேன் அலில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையிலேயும் உங்களுடைய எல்லா நிந்தைகள் அவமானங்களை நீங்க அப்படியே சகித்து கொண்டு தேவனுடைய பாதத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்னா கத்தர் உங்களுடைய எல்லா நிந்தைகளுக்கு தக்கதாக வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல கத்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார் உங்களுடைய சொந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவார் உங்களுடைய கணவன் மூலமாக மனைவி மூலமாக பிள்ளைகள் மூலமாக கத்தர் உங்களை பெரிய அளவுல உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அலிலூயாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் நெகேமியா ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆமேன் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் நெகேமியாவுடைய ஜபத்தை குறித்து தான் நான் உங்களிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த வசனத்தை பா பாருங்களேன் நீங்கள் எல்லாரும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக அதாவது ஒருவேளை நம்முடைய குடும்பத்துக்காக குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் அந்தவரே என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக என் கணவர் வீட்டுக்காக என் தகப்பன் வீட்டுக்காக நான் செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆமேன் நிறைய நேரங்களில் நம்ம என்னதான் செஞ்சாலும் நன்றியே இருக்காது பார்த்துருக்குறீங்களா நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் மக்களுக்கு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி யாருக்கானாலும் குடும்பத்தில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்து 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 செஞ்சாலும் வேலை ஸ்தலத்தில் சரி ஊழியத்தில் சரி எல்லாத்துலேயும் ஏன்னா எல்லா இடமும் நம்ம ஜனங்களோடு தான் இருக்கிறோம் இல்லையா என்னதான் செஞ்சாலும் நிறைய நேரங்களில் நமக்குரிய க்ரெடிட்ஸ் கிடைப்பதே இல்லை நமக்கான ஒரு பலன் கிடைப்பதே இல்லை நமக்கான ஒரு ரிகார்ட் கிடைப்பதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நன்றியே கிடையாது என்னதான் செஞ்சாலும் நம்மிடத்துல குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பாங்க அல்லது பொறாமையாக காய்மக்காரமாக பார்த்து கொண்டே தான் இருப்பாங்க இது வந்து உலகத்தின் வழக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன் உனக்கு நன்றி இருக்கா நாய்க்கு கூட நன்றி இருக்கும்னு நிறைய பேர் பேசி வாயில பேசி எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் இடிச்சிருவாங்க ஆனா இங்க பாருங்க இந்த நெகேமியா சொல்றாரு அண்டவரே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காக தக்கதாக நீங்க என்னை நினைத்தருளும் ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாகணும்னா அவங்களிடத்திலிருந்து எனக்கு நன்மை வேண்டாம் நான் அவங்களுக்கு செஞ்ச நன்மைக்கு தக்க அவங்க எனக்கு நன்மை தர வேண்டாம் ஆனா நீங்க எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறான் ஆமீர் உங்களுடைய குடும்பத்துல இதே பாதியில நீங்க போறீங்களா எவ்வளோ நல்லது செஞ்சாலும் எனக்கு ஒரு ரிகார்டே இல்லை எனக்கு ஒரு ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு இது இல்லை ஒரு மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து இல்லை ஒரு கணவன் நினைக்கிறது இல்லை ஒரு காலத்துல நான் சம்பாதிச்சு கொடுத்தப்ப நல்ல மனைவி வச்சிருந்தா இப்ப ரிட்டைர்ட் லைஃப்ல இருக்கிறேன் என்னை மனைவி மதிக்கிறதே இல்லை பிள்ளைகள் மதிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நிறைய தகப்பன்மார் நிறைய தாய்மார் உடைய கண்ணீரே இதுதான் என்னுடைய வாலிப வயசுல எனக்கு பலன் இருந்தப்போ என் பிள்ளைங்களுக்காக அவ்வளோ வேலை செஞ்சேன் அவ்வளோ கவனிச்சேன் ஆனா வயதான நாட்கள்ல எனக்கு யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்களே என்னுடைய சொந்த பிள்ளைகளே என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்க மாட்டேங்களாங்களே ரெஸ்பெக்ட் பண்றதே இல்லை கேர் பண்றதே இல்லை ஒரு மனுஷன் கூட நினைக்கிறதே இல்லை சில சமயங்கள்ல சில வீடுகளில் சொல்லுவாங்க அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பெட் டாகுக்கு இருக்கிற மரியாதை கூட எங்களுக்கு இல்லையே எங்களுக்கு இல்லையே சில மனைவிகள் சில மனைவிகள் ரொம்ப இதை சொல்லியிருக்காங்க என்கிட்ட அவ்வளோ வேலை செய்கிறேன் காலையிலேருந்து ஒவ்வொருத்தருக்கா பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் பிள்ளைகள் ஆனாலும் சரி கணவன் ஆனாலும் சரி மாமியார் மாமனார் ஆனாலும் சரி நம்ம உடம்பு சரியில்லைன்னு படுத்தா ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ஆளே இல்லை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ஆளே இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தை விட்டு போயிரலாம் போல இருக்கு வீட்டை விட்டு போயிடலாம் போல இருக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இவங்களுக்கு நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம் பிள்ளைங்களை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம் அவங்களுக்காக வீட்டை கட்டி வச்சு என்ன பிரயோஜனம் எத்தனை பெற்றோருடைய உள்ளம் கொதிக்கிறது எத்தனை மனைவிகளுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது எத்தனை கணவருடைய இருதயம் வேதனைப்படுகிறது ஆனால் அந்த வேதனை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா நம்ம பேசுறதுனால குடும்பம் இன்னும் இடிஞ்சிரும் ஆனால் ஒன்னே ஒன்று அண்டவரை எனக்கு நன்மை உண்டாக நீங்கள் நினைங்கப்பா என் பிள்ளைங்க நினைக்க வேண்டாம் என் கணவன் மனைவி நினைக்க வேண்டாம் நீங்கள் நினைச்சா போதும் எனக்கு நன்மை உண்டாகும் அது இப்படி ஜெபிக்க 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 உங்களுடைய இருதயம் திடப்படும் உங்களுடைய கைகள் திடப்படும் அதை விட்டுட்டு ஓன அழுது அழு அழுது கொண்டே இருந்தால் வேதனை கொண்டே இருந்தா என்ன பிரயோஜனம் இருதயம் வேதனைப்படும் இருதயத்தின் விசாரத்தினால சரீரம் விலவீனமாகும் அப்புறம் ஒரு வேலையும் செய்ய முடியாது அமேன் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா ஆண்டவரை இந்த ஜனங்களுக்கு எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் என் குடும்பத்தினருக்கு எல்லாம் நான் என்னென்ன நன்மை செஞ்சேனே அப்பா எனக்கு நன்மை உண்டாகும்படி நீங்க நினைத்திரலும் நீங்க நினைத்திரலும் லூயா நீங்க அப்படி ஜெபீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க உங்களுடைய குடும்பம் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கோ யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்க யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சு அவங்க கேர் பண்ணாம போனாங்களோ அவங்க திரும்ப உங்களை தேடி வருவார்கள் ஆமேன் கத்தர் உங்களை உயர்த்துவார் ஆமேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா இன்னும் நெகேமியாவுடைய ஜப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நெகேமியா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாமா நெகேமியா நான்கு ஏழுல இருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் எர்ஸ்லேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எர்சிலமில் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் பாருங்க இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்தை சேர்த்து ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம் அமே ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்குறவர்களை வைத்தோம் அன்மான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல பார்க்கிறோம் எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டு வருகிறது வருகிறது இதை கேட்ட சன்பல்லா தொபியாவும் அம்மோனியரும் எல்லாரும் எழும்புறாங்க அரபியர் தொபியா எல்லாரும் எழும்புறாங்க எழும்பி எப்படியாவது வேலையை தடுத்துரணும் எப்படியாவது இந்த அலங்கம் கட்டப்பட்டு கூடாது எப்படியாவது திரும்பவும் நம்ம என்ன செஞ்சிடணும் கட்டுப்பாடு பண்ணிடணும் தட பண்ணிடணும் என்று சொல்லி கோபத்தோடு எரிச்சலோடு பொறாமையோடு அவர்கள் எழும்புகிறார்கள் உண்மையிலே பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு கீழே கிடக்கும் போது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யாரையாவது பார்த்து நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் உங்களை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற லெவலில் நம்ம இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நல்லா இருப்பாங்க ஆனா கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை வளர்த்துரு வரலையா கொஞ்சம் நம்மளை உயர்த்தி வரலையா நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிச்சு மேன்மையான பொசிஷனுக்கு வந்துருவாங்கல்ல அப்பதான் வரும் பாருங்க பொறாமை ஆவி எரிச்சலை நாவி குடும்பத்தை தடுக்கிற ஆவி குடும்பத்தை உடைக்கிற ஆவி எல்லாமே வரும் எல்லாமே வரும் அப்போ நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும் பொறாமையா இருக்குது எங்க எல்லா பக்கமும் எரிச்சலா இருக்குன்னா புரிந்து வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய அலங்கத்தின் வேலை வளர்ந்து விதை விதைத்த பொழுது யாரும் வரல நீர் போது யாரும் வரல அந்த அவன் நூறு மடங்கு பல அடைந்தான் பாத்தீங்களா அப்பதான் நூறு மடங்கு பல பெலிஸ்தர் என்ன செஞ்சிட்டாங்க பொறாமை கொண்டு அவனிடத்தில் வந்தாங்க ஆமேன் எப்ப ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாரோ அப்பொழுது பொறாமை அதிகமா தலை தூக்கும் மனிதர்கள் எழும்புவாங்க அப்ப யாரெல்லாம் வேதனைப்படுத்துறாங்க என்னை மனமடி உண்டாக்க பேசுறாங்க எரிச்சல் ஆகுறாங்க வேலை நடக்க விடாதபடிக்கு தட்டுப்பாடு கட்டுப்பாடு பண்றாங்கன்னா ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது உங்களுடைய அலங்கம் கட்டப்படுகிறது உங்களுடைய குடும்பத்தின் வேலை வளர்கிறது உங்களுடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறார்கள் நீங்களும் சமுதாயத்தில் ஆசிர்வதிக்கப்படுறீங்க என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆமேன் பொறாமையாருக்கு பொறாமையாருக்குன்னு பயப்படாதீங்க பொறாம வந்தா சந்தோஷப்படுங்க கத்தரனை ஆசிர்வதிக்கிறார் கத்தரனை உயர்த்த ஆரம்பிச்சுட்டார் அதனாலதான் பொறாமப்படுறாங்க ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதே வேளையில அதே வேளையில ஜாலியா சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட கூடாது ஈஸியா பொறாமையின் நாவிகள் நம்மை கட்டுப்படுத்திறோம் வேலையை தடை பண்ணிடோம் நம்மளை கஷ்டப்படுத்திடோம் அந்த நேரத்திலும் இங்க பார்க்கிறோம் நெகேமியா எல்லா ஜனங்களும் சேர்ந்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா இரவும் பகலும் ஜாமம் காக்கிற விளை வைத்தோம் ஹமேன் அது வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் பண்ணாரு என்னை நன்மை உண்டாக நினைத்திரணுமா ஆண்டவரே என்று சொல்லி ஆனா இந்த பொறாமையின் ஆவி வரும் பொழுது சும்மா ஒரு நிமிஷம் பிரேயர்லாம் பத்தாது இரவும் பகலும் ஆமேன் சொல்லுங்க இரவும் பகலும் இரவும் பகலும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் ஜாமம் காக்குறவர்களை போல காவலாளிகளை போல வாட்ச்மேன் போல நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம தானே காவலாளி ஜெபிக்கணும் ஆமேன் இசைக்கு ஆண்டவர் சொல்லுவார் நீ இந்த ஜனத்துக்கு காவலாளி அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம காவலாளி இரவும் பகலும் ஜெபிக்கணும் தடைகள் வருதா ஜோமணிங்க ராத்திரி ஜோமனுங்க மிட் நைட் பிரேயர் நிறைய பேர் மிட் நைட் பிரேயர் வாரியர்ஸா இருக்கிறீங்க இல்லையா ஹலிலூயா வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஜெபிக்கிறோம் அந்த வாரத்துக்கு ஒரு நாள் ஜபிக்கும் பொழுது சனிக்கிழமை தோறும் கடந்த சனிக்கிழமை நீங்க ஜோமணி இருப்பீங்க உங்களுக்கு ஜெப குறிப்புகள் வந்திருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா குடும்பத்துக்காகவும் ஒரு நாள் மிட் நைட்ல ஜபிக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜோமன்னா கூட போதும் உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லெவன் ஃபிஃப்டிக்கு தொடங்கி டுவெல் டென் போதும் இல்லை லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தொடங்கி டுவெல் ஃபிஃப்டீன் அந்த அரை மணி நேரம் ஒரு நேரம் ஆண்டு சமூகத்தில் ஜோ பண்ணிடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக வேலைகள் வளர்ந்து வருது இல்லையா பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் கைகூடி வந்திருக்கா வீடு கட்டிட்டு இருக்கீங்களா பிள்ளைகள் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்களா அடுத்த இதுக்கு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்களா பிள்ளைகள் படிச்சிட்டு இருக்காங்களா பைனல் இயர் வந்துட்டாங்களா அந்த கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டாங்களா பிள்ளைங்க வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்களா சம்பளம் வாங்கிட்டாங்களா ஓகே நீங்க இரவும் பகலும் ஜோம் பண்ணணும் நம்ம என்ன தெரியுமா ஆண்டவர் நமக்கு ஆசிர்வதிக்கிற வரைக்கும் தான் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் திருமணமாகணும் 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 அது வரைக்கும் நல்லா ஜோம் பண்ணுவோம் திருமணமான பிறகு குழந்தை கிடைச்ச பிறகு வேலை கிடைச்ச பிறகு பாஸ் பண்ண பிறகு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன பிறகு சம்பளம் வாங்கின பிறகு சம்பளம் உயர்வு வந்த பிறகு சொல்லிட்டே போகலாம் ஆஹா ரிலாக்ஸ்டா உட்காந்து அமைதியாக இருப்போம் ஆனால் இப்போதான் பொறாமை நாவி எழும்பும் சத்துருக்கள் எழும்புவாங்க இந்த நேரத்தில் தான் நீங்கள் திடப்படணும் உங்களுடைய கைகளை திடப்படுத்தணும் எப்படி இரவும் பகலும் ஜாமக்கிறவர்களை வைக்கணும் நீங்க ஜெபிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஜாமக்காரன் உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் வாட்ச்மேன் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்றேன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே உட்காந்துடாதீங்க பொறாமை நாவி எரிச்சலி நாவி வேலையை தடை பண்ணிடக்கூடாதே கூடாதே குடும்பத்தை திரும்ப குடும்பம் கூடாதே வளர்ந்து வருதே அதை நம்முடைய கைகள் திடப்படும் ஜெபித்தா தான் அந்த வேலையை கட்டுறதுக்கு ஒரு திடம் கிடைக்கும் ஆமே அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கத்திர தேடுறதுக்கு மறந்துடாதீங்க ஒரு பக்கம் அவரை துதிக்கணும் இன்னொரு பக்கம் கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும் அந்த ஜெபம் எப்படி பாருங்க ஜாமக்கார ஜெபம் எப்படி அப்படின்னா அதே நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாமா பதினான்காம் எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரவமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றே அமேன் யுத்தம் பண்ணி ஜெபியுங்கள் ஹலெலூயா ஹலெலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இரவும் பகலும் ஜாமம் காக்கிற அந்த ஜெபம் யாருக்காக பாத்தீங்கன்னா உங்கள் குமாரருக்காகவும் அமேன் உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் பிள்ளைகளா இருந்தா உங்கள் பெற்றோருக்காகவும் பக்கத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்க பெற்றோருக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து நீங்க யுத்தம் பண்ணி ஜெபியுங்கள் இரவு முழுவதும் ஜெபிக்கணும் பகல்லையும் ஜெபிக்கணும் இரவுலையும் ஜெபிக்கணும் பகல்லையும் ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும் போராடி ஜபிக்கணும் பிரியமானதனுடைய பிள்ளைகளே நீங்க அப்படி ஜெபிக்க 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 தான் சத்ரு நம்ம எல்லைக்குள்ள வர முடியாது சத்ரு ஓடி போயிருவா நம்முடைய குடும்பத்தை இடிக்க முடியாது நம்முடைய அலங்கம் நல்ல வேலை வளர்ந்து வரும் கட்டி முடிக்கப்படும் ஆமேன் ஹாலலோயா கத்திருக்கு ஸ்தோத்திரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் பின்வாங்கி போயிடாதீங்க பின் வாங்கி போயிடாதீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லா ஜோமனுங்க நல்லா ஜோமனுங்க இரவும் பகலும் ஜோமனுங்க மன்றாடி ஜோமனுங்க அந்த இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நல்லா டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய குமாரர் பெயர் குமார்த்திகள் பெயர் அவருடைய மனைவி கணவர் அவருடைய பெயரெல்லாம் எழுதுங்க உடன் பிறந்தவருடைய குடும்பத்தினர் பெயரை எழுதி வைங்க உங்களுடைய பெற்றோர் பெயர் உங்களுடைய பிள்ளைகள் பெயர் உங்களுடைய வீடு எல்லாவற்றையும் எழுதி வச்சிருங்க எல்லாத்தையும் எழுதி நீங்க தேவ சமூகத்தில் நில்லுங்க ஆமேன் ஹலூயா யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும் யுத்தம் பண்ணுங்கள் யுத்தம் பண்ணுங்கள் அருமையான வார்த்தை யுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னா ஈட்டியும் வில்லையும் எடுத்துட்டு பட்டயத்தை எடுத்துட்டு போய் எல்லாரையும் அப்படிதான் சரமாரியா வெட்டுறது வார்த்தையாகிய பட்டயத்தினால வெட்டுறதுன்னு சொல்லல யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணணும் அமேன் பரலோகத்தின் தேவனிடத்தில் ஜெபிக்கணும் பொல்லாத அந்தகார கிரியைகளோடு வான வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நம்ம யுத்தம் பண்ணணும் எடுத்து வாசித்து பாருங்க நம்ம யுத்தம் பண்ணணும் அவர்களோடு போராட்டம் உண்டு யாருக்காக நம்முடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நம்ம யுத்தம் பண்ணணும் இன்னைக்கு எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளை மாதிரி தேடுறாங்களான்னு தெரியல அந்த காலத்துல இருந்த டீச்சிங்கை விட இந்த காலம் ரொம்ப ஸ்மூத்து இன்னொரு பக்கம் ஆன்லைன் வந்ததுல இருந்து ரொம்ப ஈஸி சர்ச்சிக்கு எல்லாம் போறதில்லை கையில் ஃபோன்லையே போற வழியிலேயே கேட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அவங்களுக்காக சத்த சாத்தா வந்து ஈஸியாக அவங்க வெற்றி பெறலாம் யுத்தம் பண்ணி வெற்றி பெறலாம் அதனால தான் சத்தியத்தை அறிஞ்சவங்க இந்த செய்தியெல்லாம் டெய்லி கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்க தான் யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும் அதுக்காகத்தான் கத்தர் இந்த செய்திகளை உங்களை கேட்க வைக்கிறார் ஹலலூயா ஹலலூயா கத்தரி ஸ்தோத்திரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க யுத்தம் பண்ணி ஜோ பண்ணுங்க யுத்தம் பண்ணி ஜோ பண்ணுங்க குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக நீங்க ஜெபிக்க 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 கத்தர் உங்கள் அலங்கத்தை கட்டி எழுப்புவார் ஆமே ஹாலில் நூயா நூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களோடு கூட பேசினேன் இல்லையா கத்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த செய்தியில் இன்னும் ரெண்டு ஒன்று ரெண்டு தாட்ஸ் இருக்குது ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்க போகிறோம் இந்த ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்பிட்டாலே நம்முடைய கைகள் திடப்படுத்தப்பட்டோம் நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டோம் நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டுவாங்க எப்படி நெகேமியா ஜெப வாழ்க்கையில் அவ்வளோ கரெக்டாக இருந்தாரோ அதே போல நாமும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க 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 கத்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஐ மீன் நெகேமியா முதலாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர் ஜெபிக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஆண்டவரே நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாறு பாவம் செய்தோம் எங்களை மன்னியும் என்று அவர் கேட்டு ஜெபித்தார் உண்மையிலே ஜெபத்தில் இன்னொரு வகை என்ன தெரியுமா ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே இந்த குடும்பம் இடிக்கப்பட்டதற்கு இந்த இடிக்கப்பட்டதற்கு என் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னுடைய பாவமா இருக்கலாம் என்னுடைய முன்னோர் செய்த பாவமா இருக்கலாம் என் தகப்பன் செய்த பாவமா இருக்கலாம் என்று நினைத்து நீங்க அந்த பாவங்களை அறிக்கையிட்டும் ஜெபிக்க வேண்டும் ஆமேன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கிருவை பெறுவான் இரக்கம் பெறுவான் இல்லையா அப்போ உங்களுடைய ஜபம் வாழ்க்கையில இன்னொரு ஸ்டெப் என்னன்னா நீங்க பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டும் நெகேமியாவை போல பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் எங்களை மன்னிங்க ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு நான் தடையா இருக்கவே கூடாது அன்னைக்கு ஆ வாழ் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா அது குடும்ப வாழ்க்கை ஏதேனில் சந்தோஷமா இருந்திருக்கும் ஆதாம் ஒரு பக்கம் நான் தப்பு பண்ண மன்னிங்கப்பான்னு கேட்டிருந்தா அவனுடைய குடும்ப வாழ்க்கை அங்கு கட்டப்பட்டிருந்திருக்கும் ஆனால் அவங்க ஒத்தர தான் வழி சொன்னாங்களே தவிர என்னை மன்னியும் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கவே இல்லை இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற அலங்கம் கட்டப்படாமல் இடிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுவது ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுவதே தவிர ஆண்டவரே என்னை மன்னியோன்னு கேட்கறதே இல்ல இன்னைக்கு நம்ம ஆண்டவிடத்துல சொல்ல போறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம் நெகேமியாவுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணி நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு ஆண்டவிடத்துல இரக்கத்தை மன்றாடி ஜெபிக்க போகிறோம் ஐ மீன் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கார் ஜெப வாழ்க்கையை தான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஜம் இந்த ஜபத்திலேயே நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா ஆமேன் உபவாச ஜபம் உட்கார்ந்து அழுது ஜபிக்கிற ஜபம் மன்றாடி ஜபிக்கிற ஜபம் பாவங்களை அறிக்கை செய்து ஜபிக்கிற ஜபம் எந்த காரியம் சுச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி என்னப்பா செய்யணும் ஆண்டவரே என்று ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்க்கிற அந்த ஜெபம் அது மாத்திரமல்ல ஆண்டவரே எல்லாரும் எனக்கு தீங்கை செஞ்சாலும் நீங்க எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திருளும் என்று ஜெபிக்கிற ஜெபம் நிந்திக்கும் பொழுது நம்மை அவமதிக்கும் பொழுது ஏசப்பா நீங்க இந்த நிந்தையை கேட்டிருலும் ஆண்டவரே நிந்திக்கிற நிந்தைக்கு தக்க எனக்கு பலனை தாறும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் வேலை அப்படியே குடும்ப வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் பொழுது வேலை வளர்ந்து வரும் பொழுது சத்துருக்கள் எழும்பும் பொழுது குடும்பத்தினரே எழும்பும் பொழுது பொறாமை நாவிகள் எரிச்சலி நாவிகள் எழும்பும் பொழுது நம்ம இரவும் பகலும் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் இவை எல்லாவற்றையும் கத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரே இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜபிக்க போறோம் இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்பா ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி எங்களுடைய குடும்பத்தை கட்டணும் ஆண்டவரே இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டணும் ஆண்டவரே என்னுடைய இடிக்க என்னுடைய இடிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த குடும்ப வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இதுவரைக்கும் நீங்க வேதனையோடு இருக்கல அடுத்து என்ன செய்யன்னு தெரியாம ஆனா இன்னைக்கு ஆண்டவர் டைரக்டா பேசி இருக்கிறார் ஒரு சிலரோடு கூட தெளிவாய் பேசி இருக்கிறார் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டி இருக்கிறார் எந்தெந்த சூழ்நிலையில நீங்க என்ன நீங்களே யுத்தம் பண்றீங்களா ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார் இல்லையா ஆண்டவரை நோக்கி இறக்கத்துக்காக கெஞ்சி நிப்போமா அப்பா எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பான்னு கேளுங்க எங்களை ஆசிர்வதிங்கப்பான்னு கேளுங்க எங்களுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க சத்துரு பல விதங்கள்ல உள்ள நுழைறான் வாசல் தாழ்பால் சாத்தா உள்ள நுழைஞ்சிருவான் அவன் நுழைஞ்சானா நம்ம அலங்கத்தை இடிச்சிருவான் பிள்ளைகளை சிறை பிடிச்சிட்டு போயிருவான் அது கொளுத்தி போட்டுருவான் நீ அப்படிதான் என் நிலைமை இருக்குது என் குடும்பம் அப்படிதான் இருக்குன்னு நீங்க யாராவது சொல்றீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் இடிக்கப்பட்ட அலங்கம் அன்றைக்கு அந்த எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது உண்மையானால் அந்த அலங்கம் கட்டப்பட்டது உண்மையானால் ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள எரிசலே அலங்கம் கட்டப்பட்டது உண்மையானால் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தை கட்ட அவர் வல்லமை இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை கட்ட அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்ட இடத்துல சொல்லுங்க மன்னியும் மன்னியுமாண்டவரே நிறைய காரியத்துல நான் தவறிட்டேன் ஜப வாழ்க்கையில தவறிட்டு அண்டவரே நான் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன் ஆனா நான் இனிமேல் அண்டவரே தான் யுத்தம் பண்ணுவேனே தவிர மனுஷரோ யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க ஹாலில் லூயா ரெண்டு கரங்களை உயர்த்தி அண்டவரை நோக்கி சொல்லுங்க அப்பா எங்களுடைய அலங்கத்தை கட்டி எழுப்புங்க என் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க சொல்லுங்க அல்லேலூயா நான் இப்ப ஜெபிக்க போறேன் உங்களோடு கூட இணைந்து கத்தர் அற்புதங்களை செய்ய போகிறா ஜெபிக்கலாமா நம் ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் உமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே யார் யார் வாழ்க்கையெல்லாம் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதோ குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறதோ யார் யாரெல்லாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ பிள்ளைகள் ஒரு பக்கம் பெற்றோர் ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் என்று யார் யாரெல்லாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அப்பா அவர்கள் அலங்கத்தை கட்டும்படி பிள்ளைகளுடைய கைகளை திடப்படுத்துங்க ஜெப வாழ்க்கையை திடப்படுத்துங்க ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க ஜெபிக்கிறவர்களாக மாற்றுங்க ஒரு ஜப அபிஷேகம் நம்ம பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஐயா இப்பொழுதே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே நம்ம ஜப அபிஷேகம் கடந்து செல்லட்டும் அப்பா நம்ம பிள்ளைகளை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க அப்பா இரவெல்லாம் ஜெபிக்கட்டும் பகலெல்லாம் ஜெபிக்கட்டும் யுத்த ஜபம் பண்ணட்டும் மன்றாட்டு ஜபம் பண்ணட்டும் கண்ணீர் வடித்து ஜெபிக்கட்டும் போராடி ஜெபிக்கட்டும் உம்மை நினைத்து ஜெபிக்கட்டும் உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபிக்கட்டும் தங்களுடைய குறைவுகளை ஆண்டவரே அறிக்கை செய்து ஜெபிக்கட்டுமாப்பா ஜெபிக்கட்டுமாப்பா ஒரு ஜபாவி ஒரு ஜபாவி நம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும் அண்டவரே இந்த வீட்டை இந்த குடும்பத்தை தங்களுடைய அலங்கத்தை கட்டுவதற்கான முதல் கீ ஜபம் என்பதை சொல்லி கொடுத்தீரப்பா சொல்லி கொடுத்தீரப்பா எங்களோடு கூட முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இடையே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர் குடும்பங்கள் கட்டப்படுவதாக இடிக்கப்பட்ட எல்லா அலங்கங்கள் இடிக்கப்பட்ட எல்லா குடும்பங்கள் கட்டப்படுவதாக ராஜா ஆண்டவரே சிறை பிடிக்கப்பட்ட பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டுவாங்க தவறான பாதையில் போன பிள்ளைகளை மனம் திரும்பும்படி செய்ங்க திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டுவாங்க எல்லா போராட்டங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கிருவை தாங்கட்டும் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிரிந்த குடும்பங்களை சீக்கிரத்தில் இணைப்பீராக கோர்ட்ல கேஸ்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்படுவார்களாக அண்டவரை ஆங்காங்கே பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டும் ஐயா இன்றைக்கு இணைக்கப்படட்டும் யாரோடு ஒப்புரவாகணுமோ யாரோடு மன்னிப்பு கேட்கணுமோ யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அந்த நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க ராஜா பேசுங்க அப்பா இவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அண்டவரை சத்திருக்கள் எல்லாரும் இவர்களோடு சமாதானமாகும்படி கர்த்தரே செய்வீராக கர்த்தரே செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சுற்றிலும் இருக்கிற எதிர்ப்புகள் வான மண்டலத்திலிருந்து வருகிற எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக தடைகள் உடைக்கப்படுவதாக உடைய பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் பொறாமை நாவிகள் எரிச்சலி நாவிகள் வன் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தரைகள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா அவருடைய வாழ்க்கை குடும்பம் கட்டப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து முடி நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா பெரிய காரியங்களை செய்வீராக பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக தேவரீர் நினைத்து பரலோகத்தின் தேவனே முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக நினைத்து அவருடைய அலங்கங்களை கட்டி இவர்கள் அலங்கத்துக்குள்ளே சுகமும் இவர்கள் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இவர்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே பிதாவேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்து உங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் அதற்கான எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் ஜப வாழ்க்கையை விட்றாதீங்க இன்னைக்கு கற்றுக்கொண்டதோடு இல்லாமல் நீங்க அந்த ஜப வாழ்க்கையில உங்களை நீங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பா கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆமே ஹலிலூயா நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்